ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கும் இந்த இசிபி கொடுக்கலாமா? டெஃபினட்டா. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர்னா என்னன்னா ஹார்ட் கம்ப்ளீட்டா நின்றது கிடையாது, உங்க ஹார்ட்டுக்கு வந்து மினிமம் ஃபங்க்ஷன் இருக்கணும், அப்பதான் உங்களோட ஆக்டிவிட்டியை வந்து அதனால ரத்த ஓட்டத்தை கொடுக்க முடியும். உங்க ரெகுலர் ஆக்டிவிட்டி, ஒரு டென்னிஸ் விளையாடுறீங்க, ஓடுறீங்க, ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணும்போது அதுக்கு ரத்த ஓட்டத்தை ஹார்ட் கொடுக்கணும். அந்த ரத்த ஓட்டத்தை கொடுக்காத பட்சத்தில் தான் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும்னா, ரெகுலர் ஆக்டிவிட்டி, நீங்கள் ஒரு வேகமாக குளிச்சுட்டு ஒரு இடத்துல கிளம்புனா அவங்களால முடியாது, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரொட்டீன் ஆக்டிவிட்டியை கூட உங்கள் ஹார்ட்டோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியலைன்னா அதைத்தான் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இந்த ஹார்ட் ஃபெயிலியர் எதுக்காரனா, ரத்த ஓட்டம் ரொம்ப சிவியராக குறைந்து இருதயத்தோட தசைகள் வந்து ஒழுங்காக இயங்குவதில்லை. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தணும், அதே நேரத்தில் ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ திருப்பி இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் ஆன பிறகு நீங்கள் சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ போட்டிங்கன்னா இருக்கிற ரிஸ்க்கை விட 3 மடங்கு அதிகமாக ரிஸ்க் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கும் இஇசிபி சிகிச்சை முறையில் ரிஸ்கே இல்லாதனால அழகாக ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அவங்களோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷனையும் நிவர்த்தி செய்ய முடியும். அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இப்போ என்னால் முடியுது சார், வேகமாக நடக்க முடியுதுன்னு கொண்டு வர முடியும். ஹீல் யுவர் ஹார்ட், வாசோமெடிடெக் இஇசிபி சென்டர், நம்பர் 4 bar 77, டாண்டாய் பெரியார் ஸ்ட்ரீட், ECR, Nilankarai, Chennai, 600115. Website, www.healyourheart.com, www.vasomeditech.com. Cell, 9003070065.